ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெப நேரத்தில் இணைந்திருக்கிறதான அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். கர்த்தாமே இந்த ஜெப நேரமத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்னதான தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். இந்த ஒரு ஆண்டும் தேவன் நம்மளை நடத்தி வந்ததான பாதைகளை நாம் நினைக்கும் போது ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அநேகர் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அநேக காரியங்களை நாம் செய்து வருகிறோம். ஆகிலும் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்கும்படி தேவன் விரும்புகிறார். இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மளை ஆய்வு செய்து பார்க்கும்போது தேவன் விரும்புகிறதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா என்று நம் இன்னும் நம்மளை சோதித்து அறிவோம். நம்மை நாமே நிதானித்து அறிவோம் என்று சொன்னால் நாம் நியாய தீர்க்கப்படுவோம் என்று வசனம் சொல்கிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட 1 சாமுவேல் என்ற புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். முதல் வசனம் தொடங்கி இறுதி வசனம் வரை ஒரு அழகு செய்தியை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்மளை இன்னும் நாம் சீர்படுத்தி கொள்வோம். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் யுத்தம் செய்ய வருகிறதை நாம் பார்க்க முடியும். அதுக்கு முன்பதாகவே அவர்கள் யுத்தம் செய்து 34,000 பேர் இறந்ததான நாட்களிலே மிகவும் பயந்து போயிருந்ததான இஸ்ரவேலருக்கு தேவன் ஒரு காரியத்தை நினைப்பூட்டினார். அவர்களுக்கு அவ்வளவு ஒரு பயம் இருந்தது, நாம் தோற்று போய் விடுவோமோ என்றுதான ஒரு அச்சம் இருந்தது. அதே போல இந்த ஆண்டிலும் அநேகருக்கு இந்த வருஷ இறுதி வரைக்கும் வந்துட்டோமே, அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகிறது, புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்க முன்பதாக நம்மளுடைய வாழ்க்கையில இவ்வளவு தோல்வி நாம் சந்தித்து விட்டோமே, இன்னும் வரக்கூடியதான ஆண்டிலும் நமக்கு இப்படி ஒரு தோல்வி இருக்குமா என்றுதான ஒரு பயத்தோட நீங்களும் இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் உங்களை கீழே தள்ளும்படி உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக தேவன் உங்களை ஜெயிக்கிறவர்களாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் நாம் தோற்று போவதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மளுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளிலே நாம் அவைகளை சீர்படுத்தி கொள்வதற்கு நம்மளை நாமே அர்ப்பணிப்போம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்படியே கீரியாத்தீரின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபிநவதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டிக்கு காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்துக்கு முந்தைய அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் பெலிஸ்தியர்கள் தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு போனதுனாலே அந்த பெலிஸ்தியருடைய முழு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வாதை அவர்களை தொட்டது. பெலிஸ்தியருடைய அநேக வீரர்கள் வியாதியினாலே பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் சோதித்து பார்த்தபோது இஸ்ரேலிடத்திலிருந்து தேவனுடைய பெட்டியை நாம் எடுத்துக்கொண்டு வந்தோம், எப்படியாகிலும் அதை எங்கேயாவது போய் இஸ்ரேல் தேசத்தில் வைத்து விட வேண்டும் என்று சொல்லி 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே அவர்கள் அபிநதாபின் வீட்டிலே வந்து அதை வைத்து விட்டு போனார்கள். அதுக்கு பரிசுத்த பெட்டிக்கு ஊழியம் செய்வதற்காக எலியாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ இன்னும் தேவனுடைய பெட்டியை காணவில்லை என்று சொல்லி 2வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம், பெட்டியை கீரியாத்தின் மேலிலே அநேக நாள் தங்கியிருந்தது, 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, 20 வருடம் தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறது என்று அறியாமல் ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டுமாக அது நம்முடைய வாழ்க்கையில திரும்பி வரும். 10 வருடத்துக்கு பிறகு அதே பிரச்சனைகளை நாம் சந்திப்பது சிலருடைய வாழ்க்கையில் இருக்கும். தேவன் தாமே இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனையோடு அல்லது சோதனையோடு நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பெட்டிக்காக அவர்கள் அழுது புலம்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறதான ஒரு காரியத்தில் நீங்கள் உங்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 20 வருடங்களாக தேவனுடைய பெட்டிக்காக அழுது புலம்பினதான அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவன் விரும்புகிறதான ஒரு காரியம்,
கர்த்தருக்காக கர்த்தரை தேடுவதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தரை தேடுவதற்காக முதலாவது நீங்கள் அழுது புலம்ப வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தரை சரியான விதத்தில் நாம் தேடாமலே போனோம். இந்த வருடத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தை நாம் சரியாக கொடுக்காமல் போய்விட்டோம். தேவனை தேடுகிறதான காரியத்தில் நாம் இன்னும் சரியாக நாம் தேவனை தேடவில்லை. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, தேவன் விரும்புகிறதான காரியம் ஒன்று, அவரை நம் நியாயமானபடி நம் தேவனை தேட வேண்டும். தேவனுடைய பெட்டிக்காக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது புலம்பினார்கள் என்று பார்த்தோம் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் நம் தேவனுக்கு இன்று கொடுக்க வேண்டியதான நேரத்தையும் சமயத்தையும் அல்லது தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம், தேவனுடைய ஆலயத்துக்கு செல்கிறதான அனுபவம், இதிலே நாம் எவ்வாறு நாம் தவறியிருக்கிறோம் என்று இந்த நாட்களிலே நம்மளை சோதித்து பார்ப்போம். நம்மளை தேவனுக்கு முன்பதாக நாம் மனஸ்தாபப்பட்டு அல்லது புலம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாக்கி கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இரண்டாவதாக, சாமுவேல் ஜனங்களை நோக்கி சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்புவீர்கள், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்னதென்று சாமுவேல் சொல்லுகிறார். முழு இருதயத்தோடு நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, உடைய இருதயத்தில் பல காரியங்கள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு நாம் தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். முழு இருதயத்தோடு நான் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்றதான ஒரு எண்ணம் நமக்கு வரும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் எரேமியா 29:13 நாம் வாசிக்கிறோம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நம் முழு இருதயத்தோடு நாம் தேவனை தேடும் போது நாம் தேவனை கண்டுபிடிப்போம், தேவனை பார்க்க முடியும், தேவனை தரிசிக்க முடியும், தேவனோடே நாம் பேச முடியும், தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூற முடியும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாதானால் தேவன் அவைகளை அறிந்திருக்கிறார். உங்களுடைய முழு இருதயத்தோட கர்த்தரை தேடுகிற ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வருஷ இறுதியில் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம், ஆண்டவரே, என்னோட முழு இருதயத்தோட நான் உண்மை நோக்கி பார்ப்பேன், முழு ஆத்மாவோட முழு பலத்தோட அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே தேவன் கொடுத்ததான அந்த ரெண்டு கற்பனைகளிலே முதல் கற்பனையாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு பலத்தோட நீ தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனிடத்தில் திரும்புவதற்கு நாம் நம்மளுடைய பழைய வாழ்க்கையை விட்டு, நம்மளுடைய சூழ்நிலைகளை விட்டு, நம்மளுடைய போராட்டங்களை விட்டு விட்டு, நம்மளுடைய கோபங்கள், எரிச்சல்கள், இந்த வருடத்தில் எத்தனையோ பேருக்கு விரோதமாக செய்ததான காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நிமித்தம் நீங்கள் பாதிக்கப்பட்டதான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் தேவனிடத்தில் திரும்பும்போது உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு விட்டு நீங்கள் திரும்ப வேண்டும். ஆண்டவரிடத்தில் திரும்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களுடைய வழிகளை நீங்கள் செவைப்படுத்தி கொள்ள முடியும். தேவனுக்கென்று ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, மூன்றாவது ஒரு காரியத்தை அதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்நிய தேவர்களையும் அஸ்த்ரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி. அந்நிய தெய்வத்தையும் அஸ்த்ரோத் என்று சொல்லும்போது, தேவன் விரும்பாத விக்கிரக ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை விட்டு விலக வேண்டும். தேவனை தேடுவது ஒரு பக்கமாக இருந்தாலும் நாம் எப்படி தேவனை நாம் தேடுகிறோம், நாம் எப்படி நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொள்ளுவது மாத்திரமல்ல, சில காரியங்கள் நம்மளுடைய சூழ்நிலைகளில் நிமித்தம் நாம் பாதிக்கப்படுகிறோம், சில ஆசீர்வாத குறைச்சல்கள் நம்மளுடைய சூழ்நிலை நிமித்தம் நமக்கு வருகிறது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறதான ஒரு காரியம், நாம் அவைகளை விட்டு விலக வேண்டும். சில அஸ்திரோத்துகளையும் சில அந்நிய தேவர்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கும் என்று சொன்னால் தேவன் அதை வெறுக்கிறதான ஒரு காரியம், அந்த விக்கிரக ஆராதனை விட்டு நீங்கள் விலக வேண்டும்.
அநேக கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், நாங்கள் கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம், நாங்கள் தேவனை மாத்திரமே நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்வதில்லை என்று சொல்வார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டிய நேரத்தை விட்டுவிட்டு வேற எந்த ஒரு காரியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த விக்கிரக ஆராதனை தான். தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டியதான சமயத்தை நாம் கொடுக்காமல் மற்ற எத்தனை காரியங்களுக்கு நம் நேரத்தை கொடுக்கிறோம்? இந்த வருடத்திலே நம்மை சோதித்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் சரியாக கொடுக்கவில்லை. அநேக நேரத்திலே நாம் தோற்று போய் தான் இருக்கிறோம். தேவனை ஆராதிக்க வேண்டியதான நேரத்திலே நாம் ஆராதிக்கவில்லை. அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டிய நேரத்தில் நாம் செலுத்தவில்லை. மாறாக அநேகருக்கு இன்றைக்கு மொபைல் போன்ஸ், மற்ற காரியங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் அடிமையா இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. தேவன் நம்மளை இன்னுமாக நம்மளை சீர்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருக்கு நேராக நாம் வருவோம் என்று சொன்னால், நம்மளுடைய அந்நிய தேவர்களுக்கும் அஸ்திரத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை விட்டு விலக வேண்டும். அடுத்ததாக தேவன் சொல்லுகிறதான காரியம், உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. அதே வசனத்தில் தான் நாம் வாசிக்கிறோம், உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்கள். தேவருக்கு முன்பாக நம்மளுடைய இருதயம் செம்மையான இருதயமாய் மாற வேண்டும். அநேக நேரங்களிலே தோற்று போன நிலைமையில நீங்கள் காணப்படலாம். தேவனுக்கு விரும்பாத அநேக காரியம் உடைய வாழ்க்கையில காணப்படலாம். இந்த வருஷத்தின் இறுதி நேரத்தில் ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம், எனக்கு பிரியமானவர்களே, உடைய இருதயத்தை நேராக்குங்கள். தேவனுக்கு முன்பாக செம்மையான ஒரு இருதயமாய் உங்களை இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் விரும்புகிற ஒரு இருதயமாய் அது மாறட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். இந்த ஜெப நேரத்தில் இணைந்திருக்கிறதான அத்தனை பேருக்கும் தேவன் உங்களுடைய இருதயத்தை அவருக்கு நேராக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுக்கு முன்பதாக நம்மளை செவைப்படுத்திக் கொள்ளுவோம். அநேக வசனங்களை நாம் சொல்ல முடியும், நம்மளுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமாய் இருக்கிறது. நம்மளுடைய இருதயத்தை ஆழத்தை அறிகிறவர் கர்த்தர் மாத்திரமே. இருதயத்தின் ஆழந்திரியங்களை அறிகிறவர் கர்த்தர் மாத்திரமே. இருதயத்தையும் அவைகளை சோதித்தறிகிறவர் கர்த்தர் மாத்திரமே. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, உடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது இன்னது என்பதை தேவன் மாத்திரமே அறிந்திருக்கார். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அருகாமல் இருக்கிறவர்களுடைய குடும்பத்தினருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறதான வேண்டுதல் இன்னதென்று, விண்ணப்பங்கள் இன்னதென்று தேவன் அறிந்திருக்கிற முடியும் என்று சொன்னார். உடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறதான காரியத்தையும் அவர் சோதித்தறிகிற தேவனாக இருக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, உடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக செவைப்படுத்திக் கொள்ளுங்கள். நேராக்கும் போது நிச்சயமாகவே தேவன் ஒரு பெரிய பதிலை கொடுக்க முடியும். நாலாவதாக அதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆராதனை கர்த்தருக்கு மாத்திரமே. முதலாம் கற்பனை சொல்லுகிறது, என்னை என்றாமல் உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று. வானத்தில் பூமியிலும் பூமியில் இருக்கிறதான எல்லாவற்றையும் காட்டிலும் நாம் தேவனுக்கு மாத்திரமே ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். நம்மளுடைய ஆராதனையை வேறு ஒருவருக்கும் நாம் கொடுக்காதபடி, மனிதர்களுக்கோ அல்லது நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கோ அல்லது நம்மளுடைய வேலைக்கோ முக்கியத்துவத்தை கொடுப்பதை பார்க்கிலும் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவது மிகவும் முக்கியமாக இருக்கும். ஆம், எனக்கு பிரியமானவர்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் விரும்புகிறதான ஒரு பெரிய ஒரு காரியம் என்று சொன்னால், நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம் தேவனை ஆராதிக்கும் போது நம் தேவனை தரிசிக்க முடியும். தேவனை தரிசிக்கும் போது நிச்சயமாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற முடியும். சகேயு என்று தான் ஒரு மனிதன் இருந்தான். நான் எப்படியாகிலும் நாம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் அவளோட வகை தேடி எப்படியாகிலும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்திருந்தான். இயேசுவை பார்த்தால் போதும் என்று நினைத்ததான அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவன் இருந்ததான் அதே மரத்தின் கீழே வந்து நின்று, சகேயுவை கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னான். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை சந்தித்தால் போதும் அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அவன் ஆண்டவர் பிரசங்க பண்ணுவதை அவன் கேட்கவில்லை. மாறாக அவன் தன்னை ஒரு பாவி என்று தன் உணர்வை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நான் யாரிடத்தெல்லாம் அநியாயமாய் வாங்கியிருந்தேன் என்றால் நாளத்தினியாய் நான் திரும்பி கொடுக்கிறேன், என்னுடைய ஆஸ்தியை நான் பாதியை நான் ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் உடனே தீர்மானித்தான்.
இயேசுவுடைய பார்வை அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனை தரிசிக்க கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாறுவதற்கே நாம் தீர்மானிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அன்றைக்கு சகையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று தேவன் சொன்னார். அதே போல அநேக வியாதியஸ்தர்களை தேவன் பார்த்த உடனே அவர்களுக்கு சொஸ்தமானது. அநேக தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவர்களுக்கு சொஸ்தமானார்கள். கர்த்தரை தேடும்போது, கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாகும். எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று தீர்மானித்த உடனே அன்றைக்கு சாமுவேல் சொன்னதான ஒரு காரியம், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று அந்த வசனத்தின் இறுதியிலே அவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம், உங்களை பெலிஸ்தீருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறதோ, எந்த சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறதோ, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளோ அல்லது வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது நம்மளுடைய நண்பர்கள் மத்தியில் அல்லது சத்ருடைய போராட்டங்களோ, உடைய வாழ்க்கையில் ஒரு செய்வன கட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் அவைகளிலிருந்து உங்களை நீங்களாக்கி விடுவார். உங்களுடைய பிரச்சனைகள் இந்த வருடம் முழுவதும் தொடருது என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுடைய வழிகளை நீங்கள் செவைப்படுத்திக் கொள்ளுங்கள். நம் வாசித்ததான வேத பகுதியில் இந்த நான்கு காரியத்தையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம், அவைகளை நீங்கள் சரி பண்ணி கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். எல்லா தீமையிலிருந்தும் தேவன் உங்களை ரட்சித்து கொள்ள முடியும். எல்லா பாவ பழக்க வழக்கங்கள்ல இருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க முடியும். உங்களுடைய கணவர் குடித்து கொண்டு இருக்கிறாரா அல்லது உங்களுடைய பிள்ளைகள் தாறுமாறாக ஓடிக்கொண்டு இருக்கிறார்களா, உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அங்குமிங்குமாக போகிறத ஜனங்களா இருக்கிறார்களா, தேவன் நிச்சயமாகவே அவளுடைய வழிகளிலிருந்து அவளை தேவன் திருப்பி கொள்ள முடியும். உங்களுடைய கண்ணீருக்கு தேவன் நிச்சயமாகவே ஒரு பதிலை கொடுப்பார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவளுடைய வழிகளை எல்லாம் செவைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை தங்களை ஒப்பு கொடுக்கும் போது எட்டாவது வசனத்திலே அவர்கள் சாமுவேலை நோக்கி கேட்கிறதான ஒரு காரியத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்திலே சாமுவேலை நோக்கி தம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனங்கள் சாமுவேலை பார்த்து கேட்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு ராஜாக்கள் மேலே, நியாயாதிபதிகள் மேலே, தீர்க்கதரிசிகள் மேலே தான் கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். யாராவது ஒருவர் தான் ஜனங்களுக்காக அவர்கள் பிரதிநிதியாக அவர்கள் உட்கார முடியும். ஜனங்களுக்காக அவர்கள் தான் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியும். யாராவது ஒருவர் மேலே தான் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். அவர்கள் சொல்கிறதான வார்த்தையை ஜனங்களிடத்திலே அவர்கள் கொடுக்க வேண்டும். அப்படியாக இருந்த நாட்களிலே சாமுவேலை நோக்கி ஜனங்கள் மன்றாடினார்கள், எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வைக்கவில்லை. எல்லாரும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே தைரியமாய் தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பா அப்பிதாவே என்று யாரெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் நமக்காக ஒரு பிரதிநிதியை நாம் ஏற்படுத்த தேவையில்லை. அநேகர் தொலைபேசியில் அழைப்பது உண்டு. அநேகர் ஜபத்துக்காக உங்களுடைய விண்ணப்பங்களை ஃபோன் பண்ணி அநேக ஊழியக்காரர்களுக்கு சொல்லுவது உண்டு. நல்லதுதான், நமக்காக அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான். ஆனால் அதை காட்டிலும் நாம் தேவனிடத்திலே ஓயாமல் வேண்டிக் கொள்ள வேண்டும். எப்படியாகிலும் கர்த்தர் இந்த காரியத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க வேண்டும். தேவன் எப்படியாகிலும் இதிலிருந்து நம்மளை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். இந்த காரியத்திலிருந்து, இந்த கட்டுகளிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த வருஷ இறுதிக்குள்ளாக கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க வேண்டும் என்றுதானே ஒரு வைராக்கியத்தோடு நாம் தேவனிடத்தில் ஓயாமல் ஒரு காரியத்துக்காக கேட்போம் என்று சொன்னார். நிச்சயமாகவே தேவன் அதில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார். அதே அதிகாரத்தின் ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான் என்று நம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
அந்த மிஸ்பாவிலே அவர்கள் கூடி வந்து அவர்கள் செய்ததான காரியம் தண்ணீரை மொண்டு அவர்கள் தேவ சமூகத்திலே ஊற்றி செபித்தார்கள். இன்றைக்கு நாம் எதற்காக அழுக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கண்ணீரை நாம் எங்கே ஊற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ காரியம் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களிடம் செய்தோம். எத்தனையோ காரியங்கள், தேவன் விரும்பாத காரியம் உடைய வாழ்க்கையில் இருக்கும். அவைகளை நீங்கள் சற்று ஆய்ந்து தேவனுடைய சமூகத்தில் உடைய இருதயத்தை ஊற்றுவது போல உடைய கண்ணீரை சிந்தி ஆண்டவரிடத்தில் மனஸ்தாபத்தோட மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படியாக இருதயத்தை ஊற்ற ஆரம்பிங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு அவர்கள் அழுது தேவ சமூகத்தில் அவர்கள் தண்ணீரை ஊற்றினார்கள். இன்றைக்கு நாம் கண்ணீரை ஊற்றுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரை ஊற்றி கண்ணீர் சிந்தி அழுது தேவனிடத்தில் கேட்போம் என்று சொன்னால், கண்ணீரின் ஜெபத்துக்கு தேவன் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். இருதயம் நொறுங்கொண்டவர்களை தேவன் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். மனஸ்தாபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்புவதற்கு நம்மளை ஒப்புக் கொடுப்போம். மாத்திரமல்ல, 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருள செய்தார். அவனுக்கு பிரியமானவர்களே, சாமுவேல் ஜனங்களுக்காக ஒரு சர்வாங்க தகன பலியை செலுத்தினார். பலிபீடத்தில் வந்து ஒரு பலியை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அங்கே ஒரு பெரிய ஒரு குற்ற நிவாரணமோ அல்ல பாவ நிவாரணமோ அல்லது ஒரு பலியோ அல்ல காணிக்கையோ அந்த இடத்துல கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரும்போது நம்மளே நாமே பலியாக நம்ம ஒப்புக் கொடுப்பது தான் நல்லது. ஆண்டவருடைய சமூகத்தில் அன்றைக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தினார்கள், இன்றைக்கு நம்மளே ஜீவ பலியாக நம்மளை ஒப்புக் கொடுப்போம். ரோமர் எழுதினதான நிருபத்தில் நம் வாசிக்கிறோம், 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுப்பதற்கு உங்களை நீங்கள் ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். சர்வாங்க தகன பலியாய் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். நம்மளை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பலியாக நம்மளை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவன் விரும்புகிறதான அந்த காரியத்தை, தேவன் வெற்றி பெற வேண்டும் என்று நமக்கென்று தீர்மானித்து வைத்திருக்கிறதான அந்த வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அன்றைக்கு சாமுவேல் ஜனங்களுக்காக அவர் மன்றாடினார், ஜனங்களுக்காக அவர் பலி செலுத்தினார், ஜனங்களுக்கு அவர் தேவனுடைய சமூகத்தில் நின்றார். இன்றைக்கு நம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக பலி செலுத்த முடியும். நம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பதாக நம்மளை ஜீவ பலியாக அர்ப்பணிக்க முடியும். தேவனுக்கு ஏற்ற ஒரு பலி நொறுங்குண்ட இருதயம் தான். தேவனுக்கு ஏற்ற பலி நம்மளே நாமே ஒப்புக் கொடுப்பது தான். தேவனுக்கு ஏற்ற பலி என்று சொல்லும் போது நாம் தேவனுக்கு என்று மனப்பூர்வமாய் ஆராதனை செலுத்துவது தான். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாளிலே அப்படிப்பட்டதான ஒரு தீர்மானம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். 10வது வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தொடங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஒரு பெரிய ஒரு காரியத்தை தேவனே செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள் என்று அவர்கள் பார்த்த உடனே ஜனங்களுக்கு மிகுந்த ஒரு பயம் உண்டாயிருக்கும். ஆனால் தேவன் ஒரு பெரிய இடி முழக்கத்தை அனுப்பினார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய விரும்புகிறார். நம்மளை சரி பண்ணி கொள்வோம் என்று சொன்னால் நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக வருகிறவதான எல்லா தீமையான காரியத்திலும் இந்த தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களை ஆய்வு செய்து பார்த்து தேவனுக்கு முன்பாக நம் தியானித்ததான காரியத்தின்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இறுதியாக நாம் பார்க்கிறோம், 12வது வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான்.
ஆம், எனக்கு பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையிலும் கூட இதுவரை கத்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதுவரை தேவன் நம்மளை நடத்தி வந்தார். இந்த 2019 வரை, இறுதி வரை தேவன் நம்மளை நடத்தி வந்ததான அதே எபினேசர் இனிமேலும் நம்மளை நடத்துவார். ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்ததான பாதைகளை நினைத்து, உங்களை தப்புவித்ததான காரியத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் நம்மளை இன்னும் ஜீவனோடு வைத்திருப்பதே அவருடைய பெரிதான கிருபை. இன்றைக்கு எத்தனையோ பேர் வருஷத்தை துவக்கினவர்கள், இந்த முடிவிலே அவர்களை நாம் காண முடியவில்லை. ஆனால் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். எதற்கு என்று சொன்னால், இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், இன்னும் தேவனுக்கு முன்பாக நம்மளை செவ்வையானவர்களாய் நிறுத்த வேண்டும், இன்னும் தேவனுக்கு முன்பதாக நம்மளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சரி பண்ணி கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவன் நமக்காக அவர் யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ உங்களுடையது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் தோற்று போவதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை, நாம் வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். புதிய வருஷத்தை காணுவதற்கு முன்பதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாளிலே நம் தேவனிடத்திலே நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். இறுதியாக 14 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பெலிஸ்தியர் இஸ்ரேல் கையிலிருந்து பிடித்திருந்ததான எக்ரோன் தோக்க காத்து மட்டுமுள்ள பட்டணங்களுக்கும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தியர் கையிலே இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நம்மளை செவைப்படுத்தி கொள்வோம் என்று சொன்னார். கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேவனை தேடும்போது, அவருக்கென்று நம்முடைய வழிகளை செவைப்படுத்தும் போது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான அஸ்திரத்துகளும் அந்நிய தேவர்களையும் விலக்கி கர்த்தருக்கென்று நம்மளுடைய இருதயத்தை நேராக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்தி அவருடைய சமூகத்துல கண்ணீர் சிந்தி நம்மளை ஒப்புரவாக்கி கொள்வோம் என்று சொன்னால், கர்த்தருக்கென்று நம்மளை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இழந்தவைகளை திரும்பவும் நமக்கு கொடுப்பார். எதெல்லாம் நமக்கு நஷ்டமானதோ, எதெல்லாம் நாம் தோற்று போனோமோ, எந்த இடத்திலெல்லாம் நாம் தலை குனியப்பட்டதோ, எதையெல்லாம் நம்மளுடைய கையை விட்டு நம்மளுடைய எல்லைகள் எல்லாம் போயினதோ என்று நினைத்தீர்களோ, அவைகள் எல்லாவற்றையும் தேவன் இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாக தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். இந்த ஆண்டில் ஒருவேளை உங்களுக்கு அந்த நன்மை பெற முடியவில்லை என்று சொன்னாலும், புதிய ஆண்டில நீங்கள் பிரவேசிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தவர்களாய் நீங்கள் பிரவேசிக்க முடியும். எதையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு இழந்தார்களோ, அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் அந்த எல்லைகளை சுதந்தரிப்பதற்கு தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவைகளை சுதந்தரிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக உதவி செய்வதற்கு தேவன் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவர், இந்த நல்ல ஜெப நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாமே ஆண்டவரே, இந்த கேட்டதான வார்த்தையின்படி நம்முடைய ஜனத்துக்கு கர்த்தாவே நீ நன்மை செய்யும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாமே, நம்முடைய பிள்ளைகளுக்காக இரக்கம் செய்வீராக, இந்த வருஷத்தின் இறுதியில் ஒரு நன்மை செய்வீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. இவைகள் எல்லாம் பிள்ளைகள் ஆண்டவரே நஷ்டமாயிருக்கிறது, தோற்று போயிருக்கிறோம், இழந்து போயிருக்கிறோம் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு ஆண்டவரே நம்முடைய கரத்தை நீட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தோற்று போவதற்காக தேவன் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே, நாங்கள் ஜெயிப்பதற்காகவே நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஜெப நேரத்தில் இணைந்திருக்கிறதான அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக ஜெபிக்கிறேன். இந்த புது வருஷத்துக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் எங்களை செவைப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.